மன்னி சோதாக்கள்க்கு எந்த பிரணாமம். தாராளம் வக்திகள் ப்ளட் பிரஷரினே குறித்து என்னோடு சோதிக்காறு. எங்கே தோணுது அவரில் சிலர்க்கு தெட்டிதாரணையுண்டு. ஞான் MBBS MD டோக்டரான என் காரியத்தை குறித்து. ஞானொரு மெடிக்கல் டோக்டர் அல்ல, பட்சே ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி எல்லாம் நல்ல ரீதி போஸ்ட் கிராஜுவேஷனும் PhD ஒக்கெ செய்ய பாகியம் கிட்டிய வக்தியான. அதுகொண்டு குறையதிகம் படிக்கணும். பின்னெண்ட் அனுபவத்தில் குறை காரியங்களே எடுத்துட்டான் பொதுவே குறை காரியங்கள் பரையாறது. வலிய சந்தோஷம் தோணாறும். அது பரையுபழெல்லாம் ஞான் கூட்டிச்சேர்த்து பையறது. ஞான் பரையிறது அவசானத்தை வாக்களாய்ட்டு எடுக்கண்ட. காரணம் டோக்டர்மரெந்தாணோ பரையிறது அதுகூடி சோடு கூடி கேட்டதின் சேஷமே ஜீவிதத்தில் தீர்மானம் எடுக்காவும். BPயை குறித்து எங்கு பரையானது, ப்ளட் பிரஷர் என்பயது வளரே பீகரமாக ஒரு காரியம் ஒன்றும் அல்ல. நம்ம ஜீவிதத்தில் குறையதிகம் அடுக்கும் சிட்டையும் வருத்தான எங்கில் குறையதிகம் எக்ஸசைஸ் லாகவத்தோடு கூடி சூரிய நமஸ்காரம் போலயுள்ளது செய்யணும். ராகில எழுந்தேட்டு ரெண்டோ மூனோ க்ளாஸ் வெள்ளம் குடிக்க. சாதாரண டே டைமில் ஆவசியத்தினோ அல்பம் ஆவசியத்தில் கூடுதலோ வெள்ளம் குடிச்சால் நம்மள சரீரத்திலுள்ள உப்பு அல்ல வாட்டர் சோளியபிளாயிட்டுள்ள ஹைட்ரோஃபிலிக்கு கோம்பவுண்டெல்லாம் வெள்ளத்தில் அலியுன சரீரத்தில் டெப்போசிட்டு செய்திருக்கிற மருந்துகளும் பை ப்ரோடக்ட்களும் வேஸ்ட் ப்ரோடக்ட்களும் யூரிய தொடங்கியதும் அது எல்லாம் ஈ வெள்ளத்தில் யூரின் வழிக்கும் ஸ்வெட் வழிக்கும் புறத்தேக்கு போகும். இப்போ சரீரத்தின் பர்ஃபெக்டாய்ட் க்ளீனிங் மெக்கானிசம், எக்ஸசைஸ் மெக்கானிசம், ப்ளட் சர்க்குலேஷன் மெக்கானிசம் இது எல்லாம் நல்ல ரீதி கொண்டு போக சரீரத்தின் பாகப்படுத்தும்போ அது சரிக்கு பண்ணு கழிஞ்சால் ஹெல்த் ஆயுர்வேதம் என் வாக்குண்டாயது தே ஆயுஸினே குறிச்சறியுன ரோகத்தை குறிச்சறியதல்ல. ரோகம் உண்டாகிறது சரீரத்தின் எக்ஸ்டேர்னலோ இன்டேர்னலோ ஆயிட்டுள்ள அப்நோர்மல் ஃபங்க்ஷனிங் கொண்டாடும். அது எல்லாம் சரீரம் எக்யூப் செய்யும். நீங்கள் ஆலோசிச்சு நோக்க, இத்தையும் அதிக்கம் ஜந்துக்கள் உள்ளதில் சிசேறியன் மனுஷன் மாத்தே உள்ளு. இத்தையதிகம் ஜந்துக்கள் உள்ளதில் எத்த தரம் ரோகங்களா மனுஷனுள்ளது, அது ஒன்றும் ஜந்துக்கள்க்கு இல்லல்லோ. இத்தையும் அதிக்கம் ஆரோக்கிய பிரச்சனங்கள் மனுஷனுள்ளப்போ இது சாதாரண மழை கொள்ளன புல்லு தின்ன பலப்பழும் வேஸ்ட் பாகங்களே கழிக்கிற மிருகங்களுக்கொன்னும் ரோகங்கள் இல்ல. அதுகொண்டு மனுஷன் என்பயதும் ஒரு மிருகத்தின் டெவலப்டு ஃபோமான. பலப்பழும் சேரி பிரதேசங்களில் ஜீவச்சிக்கிறவருக்கு நல்ல ஹைஜீனிக் கண்டீஷனில் ஜீவிக்கிறவருடைய ஆயிரத்திலொரம்சம் ரோகங்கள் இல்ல. அது ஞான ஒன்றினே நியாயீகரிக்கையோ அல்ல அநியாயீகரிக்கையோ செய்ய அல்ல செய்யுது. இப்போ சரீரத்தின் இம்யூனிட்டி, சரீரத்தின் ஃபங்க்ஷனிங், சரீரத்தின் ஸ்மூத்த ரன்னிங் இதுக்கெ சரீரம் எக்யூப்டாவான வேண்டது. சரீரத்தினே அது எக்யூப்டாக்கணும். மருந்து கொடுத்து சரீரத்தினே அதி மருந்தி அடிமையாக்கியால் என்ன மருந்தில்லாது சரீரத்தின் பிரவர்த்திக்க சாதிக்கல. மருந்து எதுபோது ஔஷதம் என் வாக்கிண்ட் அர்த்தல்ல. மருந்து மெடிசின் என்பால் ஔஷதம் அல்ல. ஔஷதம் என்பால் ஓஷதிகளில் நின்றுண்டதான், செடிகளில் நின்றுண்டதான். மனுஷரீரத்தின் யோஜிச்ச விதத்தில் பிரவர்த்திக்க சாதிக்கிறதான ஓஷதிகள். மத்தது கெமிக்கல்ஸா. ஆ கெமிக்கல்ஸினெதிரே சரீரம் எங்கேயா ரியாக்ட் செய்யது எத்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியாலும் பூர்ணமாய்ட்டு பையன் சாதிக்கல. வளர சிம்பிளாய்ட்டு அல்பம் வத்தியாசப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் பையன், கேரளீயருட பாரதீயருட பட்சம் நோக்க. லோகத்தில் மட்டும் ஒரு விபாகம் ஜனதையுடையும் பட்சம் போலேயல்ல. நம்ம பட்சம் என்பயது மெடிசின் ஈஸ் த ஃபுட், ஃபுட் ஈஸ் த மெடிசினான. நம்மள சாம்பார் உண்டாகல ஜீரகம் உபயோகிக்கிறவருண்டு, மல்லி உபயோகிக்கிறவருண்டு, அதினகத்து ஸ்பைசஸின் எத்த சாதனங்கள் உபயோகிக்கிறது எல்லாம் ஔஷதவீரியுள்ள சாதனங்களான. கறிகள் உண்டாக உபயோகிக்க ஸ்பைசஸ் எல்லாம் தான் ஔஷதவீரியுள்ளதான். இதெல்லாம் ஔஷதங்களாய்ட்டு குருமுளக் உபயோகிக்காண்டு, ஏலக்காய் உபயோகிக்காண்டு, இஞ்சி உபயோகிக்காண்டு, இது எல்லாம் உபயோகிச்சிட்டு நம்ம கறி உண்டாகாறும். மெடிசின் ஆஸ் த ஃபுட், ஃபுட் ஆஸ் த மெடிசினா. அது பின்னாய்டான கெமிக்கல் மருந்தாய்ட்டு உபயோகிக்கிறது, ஔஷதமாய்டல்ல மருந்தாய்ட்டு உபயோகிக்கிறது. இப்போ நம்ம செய்யானது எந்தாச்சு கழிஞ்சால்
பண்டு டயபெட்டிக்ஸ் என்ன அசுகம் கண்டுபிடிச்சப்போ இது பாரதத்தில் பத்து ரெண்டாயிரம் கொல்லாய்ட்டு அறியாமாயிருந்து பிரமேகத்த வாக்கிலூட சரகன் பண்ணிட்டு சுஷ்ருதன் பண்ணிட்டு அதில் மனுஷன் ரத்தத்திலுள்ள சுகரிண்ட் பஞ்சசாரட அளவு நூறில் கூடருது, கூடியால் பிரமேகமான என்ன தீர்மானிச்சது ஆராணியோ? பிரமேகத்தினுள்ள டயபெட்டிக்ஸினுள்ள மருந்து உண்டாக அஞ்சு கம்பனிகளிட மானேஜர் மானேஜிங் டயரக்டர்மே சேர்ந்துட்டான அமேரிக்க ஒரு கமிட்டி உண்டாக்கியது. டயபெட்டிக்ஸினுள்ள மருந்து உண்டாக கம்பனிகளிட மானேஜிங் டயரக்டர்மே சேர்ந்து கம்பனி ஈ கமிட்டி உண்டாக்கி அவர் தீர்மானிச்சு சுகரிண்ட் லெவல் ப்ளட்டில் நூறில் கூடியால் டயபெட்டிக்ஸ் ஆனால் எந்த அவர் அங்கே தீர்மானிக்க காரணம் அறியோ? அவருடைய கம்பனி உண்டாக ப்ரோடக்ட்கள் செலவாகணும், அது மாத்திரே அவர் உதேசமுள்ளு. பின்ன அது திருத்திட்டு 140 ஆக்கி, பின்ன திருத்திட்டு 180 ஆக்கி. குளுக்கோஸ் டோளரன்ஸ் லிமிட் என் பயோகெமிஸ்ட்ரி ஞாபக படித்தது 180 ஆ. இப்போ அதினேக்காளக்கு எத்தையோ கூடுதலாக்கிட்டு. இப்போ சுகர் என்பால் நம்ம சரீரத்தில் சுகர் உண்டு, சுகரிண்ட் அசுகம் உண்டு, டயபெட்டிக்ஸ் உண்டில் ஓப்பரேஷன் சர்ஜரி அங்கே உள்ள காரியங்களில் சிக்கணும், முறிவுண்டாகுமோ சிக்கணும். லைஃப் எக்ஸிஸ்டன்ஸின் அது அத்த கோம்ப்ளிக்கேட்டட் அல்ல. சுகர் நம்ம தாராளம் வெள்ளம் குடிச்சு கழிஞ்சால் குறே அதிகம் சுகர் யூரினிலூட புறத்து போகாதிக்கல. எத்தராணோ கூடுதலுள்ளது அதுங்கே போய்கொண்டே இருக்கும் வெள்ளம் கூடுதல் குடிக்காணில். இது தண்ணியான சோல்ட்டிண்ட் காரியத்தில் நீங்கள் கூகுள் சர்ச்சிலூட சோல்ட்டிண்ட் லெவல் இன் ஹியூமன் ப்ளட் நோக்க. சில ஸ்தலத்து 0.9 யூனிட் உள்ளப்போ ஜப்பானில சில ஐலண்டில 9 யூனிட் உண்டு, 10 இரட்டி வரை சுகர் அவருடைய ரத்தத்தில் ஒரு குழப்பம் இல்லாண்டு அவர் ஜீவிக்கணும். அவருடைய நோர்மல் சுகர் 9 ஆன, சில ராஜ்யங்களில் நோர்மல் சுகர் 0.9 ஆன, 10 இல் ஒரு அம்சே உள்ளு. இது ஏதெங்கிலும் ஒரு காரியம் நியாயீகரிக்கானோ அல்ல எதிர்க்கானோ வேண்டி பயனதல்ல. நம்மளோட சரீரத்தில் சுகரிண்ட் அளவு கூடுவாங்க குறக்கான ஏற்றோம் நல்ல மார்க்கம் குறச்சு கூடுதல் வெள்ளம் குடிக்க. அது முழுவதும் யூரினாய்ட்டு போகணும். ஓர்மிக்க, ராத்திரி 6-6.5 மணி சந்தியாசமயம் கழிஞ்சு வெள்ளம் குடிக்கிறது ஒழிவாக்காம். காரணம் ராத்திரி உறங்குன சமயத்து நல்ல உறக்காணில் பலப்பழும் ப்ளாடரில் யூரின் கெட்டி கிடக்கும், அது சிலப்போ ப்ராப்ளம் உண்டாகும். அதுகொண்டு வைகேரம் 6-7 மணி வரையும் நல்ல ரீதி வெள்ளம் குடிச்சு கழிஞ்சால் குடி ஆ சரீரத்தில் ரத்தத்திலுள்ள உப்பு முழுவதும் போகும். மாத்திரல்ல BP, எனிக்கு BP உண்டாயிருந்தா 4 கொல்லம் முன்பு PRS ஹோஸ்பிட்டலில் பிரகல்பனாய கார்டியோளஜிஸ்ட் குறே டெஸ்டக்கே நடத்திட்டு பண்ணு, நீங்கள் 4 கொல்லாய்ட்டு BP உண்டு, இப்போ 4+4 8 கொல்லாய்ட்டு BP உண்டு. ஞாபக BP-க்குள்ள மருந்தொன்னும் கழிக்காற இல்ல, பசே BP-ட மருந்தெண்ட் கையில் உண்டும். BP-ல மருந்து கழிக்கிறதோடு எங்களுக்கு எதிர்ப்போ சத்ருதையோ அங்கே ஒன்றும் இல்ல. ஞான் ஹெல்த் சிஸ்டத்திலும் பிரகிருதி ஜீவனம் ஹோமியோபதி ஆயுர்வேதம் அலோபதி இதனை எதிர்க்கையோ அனுகூலிக்கையோ செய்ய ஒரு டெரரிஸ்ட் ஒன்றும் அல்ல, ஒரு மெடிக்கல் டெரரிஸ்ட் ஒன்றும் அல்ல. ஞான் வேணி கழிக்க, வேண்டி வேண்ட, வேணும் தோணுனா கழிக்க, ஆரெகிலும் பண்ணு என்னது கொண்டு கழிக்காதிக்கையோ ஆரெகிலும் சூச்சிப்பிச்சு என்னது கொண்டு மாத்திரம் கழிக்கையோ செய்யல. இப்போ ஞானெண்ட் BP எடுக்காறும், இப்போ கழிஞ்ச பிராவசியம் எடுத்து ஞாபக ஒரு மருந்தும் கழிக்காற. ஆவசியத்தில் கூடுதல் ஒன்றினே குறிச்சு டென்ஷன் எடுக்காறில்ல. ராகில தொட்டு ராத்திரி வரை நிரந்தரம் வர்க் செய்யாறுண்ட, பிரபாஷணத்தினாய் நிரந்தரம் யாத்திர செய்யாறுண்ட. சிறிய ஹோட்டல்களில் தட்டுக்கடகளில் இருந்தாலும் மிக்கவாரும் பட்சம் கழிக்காறது. அதுபோல் எனிக்கு தோணிய பட்சம் கழிக்காறு, பிக்கிள்ஸ் கழிக்காற, பப்படம் கழிக்காற, இது எல்லாம் யாதொரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாண்டு ஞாபக கழிக்காறு. பட்சே சம்பாரத்தில் ஒன்று உப்பிட்டு குடிக்காறில்ல, கஞ்சி வெள்ளத்திலும் உப்பிடாறில்ல. உப்பு குறக்கன் சிரமிக்காற, பட்சே எல்லாருக்கும் ஒரேபோல உப்பிட்ட கறிகளான கழிக்காறது. எனிக்கு வண்டி மாத்திரம் கறிகளொன்னு பையறும் இல்ல, அங்கே உண்டாகாறும் இல்ல. கழிஞ்ச 4-5 மாசாய்ட்டு எந்த BP எடுக்கும்போத்தேக்கும், இப்போ மினிஞான் எடுத்தப்பழத்தேக்கும் 84-140 ஆயிருந்து, கழிஞ்ச மாதம் எடுத்தப்பழத்தேக்கு 88-145 ஆயிருந்து. எந்த லாபரட்டரி போயிட்டு BP எடுக்கன் விஷமொன்னும் இல்ல, கூடிட்டுல. ஞான் நோர்மலாய்ட்டு சிறிய ரீதியில் சூரிய நமஸ்காரம் செய்யாற, 3-4 சூரிய நமஸ்காரம் ராகில செய்யாற, நிரந்தரம் நடக்காற, ஓவர்லோடு பட்சம் கழிக்காற, வெள்ளம் தாராளம் குடிக்காறு, இங்கே உள்ள குறை காரியங்கள் செய்யாறு. BP-ட டாப்லெட் எந்த கையில் உண்டாகாறது இதுவரை கழிக்கேண்டி வந்திட்டு, அடுத்த காலத்தொன்னும் கழிக்கேண்டி வந்திட்டு. எங்களுக்கு தோணுன்னு நம்ம சரீரத்தை குறே நம்ம
இதே ரீதிலொன்று வலிய டென்ஷனொன்னும் இல்லாண்டு வளர ஸ்ட்ரிக்டாய்ட்டுள்ள ரூளொன்னும் இல்லாண்டு காஷ்வலாய்ட்டு நம்ம ஜீவிச்சோண்டு போய் கழிஞ்சால் ஈ பி பி எதுபோது இவரெல்லாம் தரிக்கிற மாதிரி அத்த மாரகமாணுன்னு எனிக்கு தோணணில் இப்போ சிலர் பரவாயிருக்காம் இது சிக்காது போய்ட்டு அவசானம் ஹார்ட்டிண்ட் வால்ஸ்ஸே வளரம் ஹார்டாகும் ஹார்டாய் கழிஞ்ச பின் நோர்மல் ஆகன் புதுமட்டான ஹை டோஸில் வேண்டி வரும் எல்லாவும் பயன் கேட்டிட்டு ப்ஷே ஞானீபயோடு மோடேன் டோக்டர்மரி 95% பேரும் யோஜிக்கல தீர்ச்சியாயிட்டும் நீங்கள் நீங்களுக்கு இஷ்டமுள்ளது எந்தோ அது செய்ய இது ஒரு அனுபவம் நிரந்தரம் எக்ஸசைஸ் செய்ய ரீசனபிள் ஞான் பியூர் வெஜிட்டேரியனான நோன் வெஜிட்டேரியன் எக் உள்பட கழிக்காறில்ல ஏராளம் வெஜிட்டபிள்ஸ் கழிக்காற நல்ல பட்சம் கழிக்காற மட்டு ஒரு பி பியும் இல்லாத வக்தியை போலயான எ ஜீவிதத்தில் எல்லா பட்சணக்ரமங்களும் ஜீவிதக்ரமங்களும் இப்போ எங்க ஞானிது நோடு பயன் காரணம் தாராளம் வக்திகளோடு என்னோடு ஈ பி பியை குறித்து சோதிக்காற பின் ஃபாட்டு வெளிச்செண்ண நல்லோணம் கழிக்காறு பப்படத்தினும் பாக்கி எல்லாத்தினும் தோச பொடிக்கும் பாக்கியுள்ள ஓயில் ஒன்றும் வலுதாய்ட்டு இப்போ உபயோகிக்காறே இல்ல பப்படம் காய்ச்சாற பப்படம் உபயோகிக்காறு பிக்கிள்ஸ் உபயோகிக்காறு என்னாலும் ஒரு காரியம் உறப்பான பத்து 20-25 கிராமில் கூடுதல் ஓயில் வேணும்னு விசாரிச்சாலும் எனிக்கு கழிக்க பற்றாத்த ரீதி ஆவசியம் இல்லாததான இப்போ நம்ம ஜீவிதத்தில் குறச்சக்கே மாற்றங்கள் வருத்த வலிய டென்ஷன் ஒன்று எடுக்காண்டிருக்க எந்த ஒரு தூசம் மரிக்கும் உறப்பான எந்தக்கையோ தரிச்சு ஞாபக சிலப்போ பையன் பாடில்லாத ஒரு காரியம் இப்போ ஒன்று பையன் போகணும் ஏராளம் வக்திகள் பையற இயள் பாத்ரூமில் சரக்கி வீண் கையொடிஞ்சு காலொடிஞ்சு சரிக்கு பயந்து ஏராளம் பேருக்கு கையொடினும் காலொடினும் பாத்ரூமில் சரக்கி வீழ்ந்தவண்டா எந்த காரணம் அறியோ கையினும் காலினும் பலம் இல்லாதவண்டல்ல வளர சிம்பிளாய்ட்டுள்ள ஒரு காரியம் பரையான அது ஆ ரீதிலே எடுக்காவும் ஈ குளி கழிஞ்ச எண்ணையும் சோப்பும் ஒக்கே உள்ள ஸ்தலத்து நின்று அண்டர்வயர் இடான் சிரமிக்கும் ஷெட் இடான் சிரமிக்கும் ஒரு காலம் உயர்த்து மட்டே காலினும் பாலன்ஸ் கிட்டுல அங்கேயான சரக்கு வீழனது அது அல்லாண்டு கையின் காலின் பாலன்ஸ் இல்லாத்தது கொண்டல்ல ஒரு காரணவச்சாலும் பாத்ரூமில் ஒரு காலில் நின்று அண்டர்வயர் இடருது அது ஒன்றில் இருக்க அல்ல நல்ல சுமரினோடு சாரி ஸ்ட்ரோங் ஆகிட்டு நிற்கும் என் உறப்பு வருத்திட்டே அண்டர்வயர் இடம் பாடுள்ளு இது யூடியூபில் பரையண்டதாணும் சோதிச்சு கழிஞ்சால் சரீரவாய் பந்தப்பட்ட காரியம் ஆயது கொண்டாணு ஞான் யூடியூபிலூட இது பண்ணது நம்ம குறைய காரியங்கள் பரையுபத்தேக்கும் இதுக்கெ ஜீவிதத்தில் பிரயோஜனப்படனவருக்கு எடுக்க வேண்டிட்டான எல்லாவும் இது ஸ்ட்ரிக்டாய்ட்டு ஃபோளோ செய்யணுன்ன உதத்தோடு கூடி ஒன்றும் பரையதல்ல வேணமெகில் எடுக்க வேண்டி வேண்ட பட்சே இதுக்கெ நம்ம மனசில் உண்டாகிறது இன்னல்ல நாளே பிரயோஜனப்படும் ஸ்வீகரிக்காதிக்கானும் பிரயோஜனப்படும் ஸ்வீகரிக்கானும் பிரயோஜனப்படும் அதான் இது வேண்ட அல்ல ஒரு டோக்டரோடு சோதிக்காம் இன்னாள் பண்ணிட்டு அது ஸ்வீகரிக்கணுமோ இன்னும் சோதிக்கா நமக்கு ஒரு போயிண்ட் கிட்டண்டே திறந்த மனசோடு கூடி நம்ம வேணமெகில் ஸ்வீகரிக்க வேண்டெகில் ஸ்வீகரிக்காதிக்க தாராளம் பேர் ஈ பி பியை குறித்து சோதிச்சது கொண்டும் பி பி மருந்து வாங்கிக்கானாய்ட்டு தாராளம் வக்திகள் பைசக்காய்ட்டு இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜிலேக்கு வராற நம்ம பைச கொடுக்காறு பைச கொடுக்கலன்னு பயிற மருந்து வாங்கிக்கானாய்ட்டு பாவங்கள் ஆறு வந்தாலும் கழிஞ்சு பிரத்யேகிச்சு கழிஞ்ச ரெண்டாழ்ச்சாய்ட்டு இவடத்தை குறே மெடிக்கல் ஸ்டோர்களில் நம்ம எழுதி வச்சிட்டு சாம்பத்திகிட்டு சங்கீர்ணாய்ட்டு புதுமட்டு அனுபவிக்கிறவருக்கு மருந்து வாங்கிக்கான பூர்ண செலவும் எத்தையான மருந்தின் செலவுன்னு அறிச்சு கழிஞ்சால் அவர் பைச கொடுக்காறு நம்ம அதில் பி பி காருக்கு கொடுக்காதிக்க டயபெட்டிக்ஸ்காருக்கு கொடுக்காதிக்க அங்கே ஒன்றும் செய்யாறில்ல காரணம் அவர்க்கது பி பிக்கு மருந்து வேணுமென் உறச்சவருக்கு தோணுகாணில் அவருடைய சுவாதந்திரம் அதில் நம்ம இடபெடண்ட காரியம் இல்ல என்னது கொண்டு கொடுக்காறு ஞான் குறைய காரியங்கள் பி பியை குறித்து பண்ணு எல்லாம் ரிலவென்ட் ஆயது கொண்டாணது பிரணாமம் நமஸ்காரம்.